ஒரு நல்ல கதையாக தான் ஆரம்பிச்சிச்சு சிறகடி காசி. இதே மாதிரி தான் தமிழும் சரஸ்வதியும் கூட வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனாலும் வந்து இந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா சிறகடி காசியில் அந்த கேரக்டர்ஸ், அவங்களோட நடிப்பு எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சி போய் தான் வந்து கடகட கடன்னு சொல்லிட்டு எதிர்நீச்சலுக்கு போட்டியாக சிறகடி காசைன்னு வந்துச்சு. ஒரு கட்டத்தில் எதிர்நீச்சலை விட அதிகமான ஒரு டிஆர்பி வாங்கிச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ மற்ற சீரியல்கள் மாதிரி இதுவும் நெகட்டிவிட்டியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குதோ. தமிழும் சரஸ்வதியும்லாம் நடுவில் வந்து சரஸ்வதியை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதெல்லாம் ஜெயிலுக்குள்ளே அனுப்பி டார்ச்சர் பண்ணிட்டுருப்பாங்க. நமக்கு பார்க்குறதுக்கும் உங்களுக்கும் சேர்த்து டார்ச்சராக இருந்துச்சு. அந்த மாதிரி இங்கேயும் மீனாவையும் முத்துவையும் போட்டு கஷ்டம்தான் காயந்தான் படுத்த போகிறாங்களோங்கிற மாதிரி சந்தேகங்கள் நமக்கு இப்போயே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி தான் வந்து மீனாவும் கொஞ்சம் கூட தன்மானமே இல்லாமல் சுயமரியாதையே இல்லாமல் அத்தை வந்துட்டிங்களா அத்தை அப்படின்னு ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ ரோஹினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக மனோஜ் தான் வந்து திருட்டுத்தனம்லாம் பண்ணுவார், ரோஹினி மோசம் தான், ஆனால் இந்தளவுக்கு சில்லறத்தனமாக வேலைலாம் செய்ய மாட்டாங்கன்னு பார்த்தா அவங்க கதாபாத்திரமும் வந்து பணத்தேவைங்கிறதுனால பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் இருக்கும் பொழுதே, அதுவும் விஜயாவும் பார்வதியும் இருக்கும் பொழுதே உள்ளார போயிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. 2 லட்சம் ரூபா பணத்தை எடுத்து சிட்டிக்கும் அந்த பிஏவுக்கும் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த சமயத்தில் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளேயே சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்வதி சொல்லி, பார்வதி ஏன்னா வந்து பையன் இருந்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தான், அது ஏன்னா திருட்டு போய்டும், தனியாக நான் மட்டுருக்கேங்கிறதுக்காக வச்சுருந்தான் அப்படி இப்படின்னு ஏதாவது வசனத்தை பேசி அந்த வீடியோ ஆதாரத்தை காமிச்சு இவங்க தான் திருண்டாங்கன்னு தெரிய வந்தால் நல்லாயிருக்கும், ரோஹினிக்கு ஒரு ஆப்பு கிடைக்கணும், ரோஹினி இந்த மாதிரி திருட்டு வேலைலாம் செய்வாங்க, ரோஹினி மேலே ஒரு சந்தேக விதை ஒன்று கம்ப்ளீட்டாக விஜயாவுக்கு விழணும், விழுந்தால் தான் கரெக்டாக இருக்கும், அதை விட்டுட்டு திருப்பி மீனாவையும் முத்துவையும் வந்துட்டு அவங்க மேலே பழி போகணும்னு பண்ணாங்கன்னா நமக்கே சமக்கடுப்பாகிடும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.